புள்ளி கேங்ல இருக்கிற நியாயஸ்தர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் பண்ணதை விட கமல்ஹாசன் பிரதீப் பிராண்ட் பண்ணது ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசம். பிரதீப் மேல வந்த கேஸ் என்னன்னா, கூல் சுரேஷ் கிட்ட கெட்ட வார்த்தை பேசினாருன்றதுதான். ஆனா இத மாத்தி மாத்தி பிரதீப் ஒரு பயங்கரவாதி, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு அப்படியே கதையை மாத்திட்டீங்களேடா. உள்ள இருக்கிற மாயா, பூர்ணிமா, ஜோவிகா, நிக்சன் இவங்களெல்லாம் விடுங்க, கமல்ஹாசன் இன்னைக்குதான் ஷோவை வந்து பாக்குறீங்களா நீங்க? இவ்வளவு பிரதீப்போட கேம் ஸ்ட்ராட்டஜி, அவரு பேசுறது எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு சேர போட்டு ஆடி காமிக்கிறீங்க. அதுவும் இவர் ரெட் கார்டு குடுக்கலாமா வேண்டாமான்ற டிசிஷனையே ஹவுஸ்மேட்ஸ் கிட்டே விட்டுருவாராம். பிரதீப்போட கேம் பிளே, மக்களோட சப்போர்ட்னு எல்லாத்தையும் பார்த்து வெந்து போய் எப்போ சான்ஸ் கிடைக்கும் இவனை தூக்கலான்னு இருக்கிற கூட்டத்துல போய் கேக்குறீங்களே, அவங்க ரெட் கார்டு கொடுன்னு சொல்லுவாங்களா, இல்ல வேண்டாம் சார் பிரதீப்க்கு டைட்டில் கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்களா? உங்களால முடிவெடுக்க ஐக்கியூ பத்தலன்னா ஹாட் ஸ்டார்ல மக்கள் கிட்ட கேட்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஒரு ஒரு ஆளா கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லார் மனசுலயும் திணிச்சு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வாங்கிக்கிட்டீங்க. நல்லா இருக்கடா உங்க நியாயம், இதுல ஜனநாயகம், இதுதான் டெமோக்ரஸியா? அக்யூஸ்டுங்களே ஐ விட்னஸ்ங்க. ஃபர்ஸ்ட் பிரதீப்போட எக்ஸ்பிளனேஷனை கேட்க விட்டீங்களா நீங்க? எந்த டெமோக்ராட்டிக் செட்டப்ல இப்படி நடக்கும்? ஒவ்வொருத்தவங்களா கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பண்ண முடியற உங்களுக்கு பிரதீப் பேசுற ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனை கேட்க முடியலையா? ஒருவேளை பிரதீப் பேசி நியாயம் வெளியில வந்துருச்சுன்னா நீங்க போட்ட திட்டம் எல்லாம் பாழாயிடும் நினைச்சிட்டீங்களா? நீங்க தான் நாட்டை காப்பாத்த போற தலைவர், நீங்களாம் வந்துடாதீங்க. ஓபனாவே சொல்றேன், உண்மையா விமன்க்கு யாரால சேஃப்டி இல்லைன்னு லைவ் ஸ்ட்ரீமிங்ல பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி வெளியே போறதுக்கு முன்னாடி நிக்சனை பார்த்து, ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டு நீ எல்லாம் என்ன பத்தி பேசுற பாத்தியா அப்படின்னு கேட்டாரு பிரதீப். இது நிக்சனுக்கு மட்டும் இல்ல, கமல்ஹாசனுக்கும் மேட்ச் ஆகும். கமலே சொன்னாலும் சாரி கேட்க மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக, ஒரு நல்லவ மேல வீண் பழி போட்டு அவரோட கனவு, ஆசை, கரியர், பேரு, வாழ்க்கை எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே கமல். நீங்க ஒரு மிகப்பெரிய ஈகோயிஸ்டிக் பர்சன் டோட்டலி. இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன், அன்ஃபேர் ரெட் கார்டு அண்ட் அன்ஃபேர் ஹோஸ்ட். ஸ்டே ஸ்ட்ராங் பிரதீப்.